என் பேர் மணிகண்டன். நேட்டிவ் வந்து எனக்கு வந்து பழனி. ஸோ எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு ஜோஷியர் மூலமாக தான் எனக்கு பயங்கர இம்ப்ரெஸ். ஏன்னா அவர் நடக்கிறது நடந்து முடிஞ்சது நடக்க போகிறது எல்லாமே சொல்லிவிடுவார். அந்த சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நானும் எல்லா மெத்தடும் கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 இயர்ஸாக பார்த்திங்கன்னா நிறையா மெத்தடு நான் கற்றுக்கிட்டேன். பட் வந்து ஒரு ஜாதகர் கேட்குறப்ப என்றைக்கு நடக்கும் அப்படின்னா நம்மளால் அக்யூரேட்டாக போக முடியல. ஆக்சுவலாக நடக்கும், ஒரு 6 மாதம் நடக்கும், இல்லை வெயிட் பண்ணுங்க இன்னொரு 1 வருஷம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருந்தது. பட்டு இந்த மெத்தடை வந்து நான் அடிக்கடி நான் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மெத்தடை நான் பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஃபேஸ்புக் நண்பராக வந்து எனக்கு வந்து நாராயணன் சார் வந்து அறிமுகமானார். அவருக்கு இமீடியட்டாக நான் காலிலே பண்ணிட்டேன். நான் யோசித்தேன், திடீர்னு காலும் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் மெத்தடு என்னென்னு சொல்லுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், சில பல விஷயங்கள்லாம் சொன்னார். ரொம்ப ஈஸியாக மெத்தடு இருக்கலாம், நாள் கணக்கில் சொல்லலாம், டேஸ் மாதிரியே சொல்லிடலாம் ஆன்சர் வந்துட்டு நம்ம வர்றவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாரு. சரி ஓகே நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ராஜாராமன் என்னுடைய அஸ்ட்ராலஜியர் ஃப்ரெண்டு, அவர் மூலமாக வந்து நான் இங்கே அட்வான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டேன் இதை வந்து ஏஎல்பி வந்துட்டு. பட் ஏற்கனவே தெரிஞ்சனால இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது. அட்வான்ஸ் கிளாஸ்னாலும் அந்த பயமே இல்லாமல் வந்து இத்தனை நாளுக்குள்ளே உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்றத சொல்லிடலாம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு ஒரு 2 டேஸ் கிளாஸில் வந்துட்டு. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தால் வந்து நன்றி தெரிஞ்சுக்கணுன்னா என் குடும்பத்தாருக்கும் சரி, எனக்கு கடவுளுக்கும் சரி, எல்லாருக்குமே நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.